உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை மாத வாரியாக கணக்கிட்டு வழங்க வேண்டும். காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. நாடு முழுவதும் உள்ள ஐஐடிக்களில் பேராசிரியர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு புறக்கணிப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலம். எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு மறுப்பது அந்த சமூகத்தினருக்கு இழைக்கப்படும் அநீதி என பல்வேறு தரப்பினரும் கண்டனம். சிபிஐ வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. நைரோபி விமான நிலையத்தை அதானி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும் கென்ய அரசின் முடிவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. விமான நிலைய ஊழியர்களின் தொடர் போராட்டத்தால் முடங்கியது விமான சேவை. அசாமில் 2200 கோடி ரூபாய் பங்கு வர்த்தக மோசடி வழக்கு. தலைமறைவாக இருந்த நடிகை சுமி போரா மற்றும் அவரது கணவர் தார்கிக் போரா கைது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல். ஐநா ஊழியர்கள் உட்பட 34 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் முதலீடு செய்யும் கேட்டர்பில்லர் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் நன்றி. ஒன்றிய பாஜக ஆட்சியில் நாட்டின் கூட்டாட்சி பாதிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆளாத மாநில நிதி அமைச்சர்கள் மாநாட்டில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை ஒன்றிய அரசு 50% உயர்த்த வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம். நிதி பங்கீட்டில் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சம் குறித்து விவாதிக்க வருமாறு அழைப்பு. ஹேமா கமிட்டியின் அறிக்கை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கப்பட்டது. கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து மாநில அரசு நடவடிக்கை. ஹேமா கமிட்டி அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தும் என தகவல். சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழ்நாடு கிறிஸ்தவ ஆயர்கள் பேரவை கண்டனம். வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். ஜிஎஸ்டி குறித்து தொழில்துறையினர் சரமாரி கேள்வி. பதிலளிக்க முடியாமல் திணறிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வங்கி மோசடி வழக்கில் நீரவ் மோடி மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை. 30 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். சர்ச்சை பேச்சாளர் விஷ்ணுவை திருப்பூரில் உள்ள அவரது அறக்கட்டளைக்கு அழைத்து சென்ற காவல்துறையினர். அறக்கட்டளைக்கான நன்கொடை விவரங்கள் மற்றும் என்ன மாதிரியான பணிகளில் அறக்கட்டளை ஈடுபடுகிறது என்பது குறித்து விசாரணை. கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்கும் பணி தொடங்கியது. அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர். நஜ்முல் ஹுசைன் தலைமையிலான வங்கதேச அணி அறிவிப்பு.